Hi friends, நம்மளுடைய சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லியும் கிவ்அவே கான்டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சிம்பிளான 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றது மூலமா நீங்க டெய்லியும் வந்து 100 ரூபீஸ் பே டைம் கேஷ் வந்து வின் பண்ணலாம். அந்த 3 ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அடுத்ததான் வந்து நம்ம சேனல்ல அப்லோட் ஆகக்கூடிய ப்ரீவியூ வீடியோஸை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, மூணாவதாக வந்து ஒவ்வொரு வீடியோலையும் கேட்கக்கூடிய சிம்பிளான க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். அந்த க்வெஸ்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அன்றைக்கான மேட்ச்சில் வந்து எந்த பேட்டர் அதிக ரன்கள் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை எந்த பவுலர் வந்து அதிக விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த மாதிரியான க்வெஸ்சன் தான் வந்திருக்கும். அதுவும் கூட பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ப்ரிவியூ வீடியோஸில் கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியலனாலும் யார் வந்து நியரஸ்ட்டாக ப்ரிடிக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து வினராக டிக்ளேர் பண்ணப்படுவாங்க. இன்கேஸ் 2 or 3 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கும் போது, யார் ஃபஸ்ட்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வந்து வினராக டிக்ளேர் பண்ணப்படுவாங்க. அதனால் ஃபாஸ்ட்டாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் நம்மளுடைய ப்ரிவியூ வீடியோஸ்க்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து அந்த ப்ரைஸ் அமௌண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரிவியூ வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹலோ, வெல்கம் பேக் டு கிரிக்கெட் ஸ்டார்ஸ் அனலைசர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஐபிஎல் 2023 62nd மேட்சோட மேட்ச் ப்ரிவியூ அண்ட் ஃபேண்டஸ் 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 15th May மண்டே 7:30 PM ஸ்டார்ட் ஆக போகுது நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில். வெதர் பொறுத்த வரைக்கும் கிளியர் ஸ்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஹாட் வெதராக வந்து இருக்கும், டெம்பரேச்சர் வந்து 43 டிகிரி செல்சியஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிச் ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து சேசிங் டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இதுவரை இங்கே 6 மேட்ச் வந்து நடந்திருக்கு, அது ஃபஸ்ட்டு 3 மேட்சும் வந்து சேஸ் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. கடைசி 3 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக பேட் பண்ணவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, 2 மேட்ச் வந்து ஹை ஸ்கோரிங் கேமாக வந்து இருந்துச்சு லாஸ்ட்டு 3 மேட்சில், அந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா டிசி டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணி 125 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க, அந்த ஸ்கோரை கூட டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹர்திக் பாண்டியா வந்து சேஸ் பண்ணும்போது கடைசி வரைக்கும் கிரீஸில் நின்றும் அவங்களால வின் பண்ண முடியல, இந்த மாதிரியான சுச்சுவேஷனும் வந்து இருந்திருக்கு. இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 11 பிச்சஸ் வந்திருக்கு, 5 பிளாக் சாயில் பிச்சஸும் 6 ரெட் சாயில் பிச்சஸும் வந்திருக்கு. இன்றைக்கி எந்த பிச்சில் ப்ளே பண்ணுறாங்களோ அதன் பொறுத்து அதோடைய மேட்ச் ப்ரோக்ரஷனும் வந்து டிஃபர் ஆகும். அதனால் இன்றைக்கான மேட்சை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் டாஸ் அப்போ கேப்டன்ஸ் என்ன சொல்கிறாங்க, அதை வச்சு தான் நம்ம வந்து ஃபைனலாக டிசைட் பண்ண முடியும். அடுத்ததாக வந்து ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். இதுவரை இந்த 2 டீமும் 2 டைம் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க, அதில் 2 டீமுமே வந்து ஈச் 1 கேம் வின் பண்ணியிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்திங்க அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் 7 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க, அதில் 4 மேட்சஸில் வின் பண்ணியிருக்காங்க, 3 மேட்சஸில் லாஸ் ஆகியிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அபோவ் ஆவரேஜாக வந்திருக்கு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதுவரை இந்த கிரவுண்டில் வந்து மேட்சஸ் ப்ளே பண்ணதில்லை. நெக்ஸ்ட் வந்து வென்யூ ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பவுண்டரி டைமென்ஷன் வந்து பார்க்கலாம். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பெரிய கிரவுண்டாக வந்திருக்கு, ஸ்ட்ரைட் டைமென்ஷன், அதுக்கப்புறமா ஸ்கொயர் டைமென்ஷனில் ஒரு சைடும், டீப் மிட் விக்கெட் ரீஜன் அண்ட் டீப் எக்ஸ்ட்ரா கவர் ரீஜன், இந்த 4 ரீஜனும் வந்து பெருசாக இருக்குது. இருந்தாலும் அந்த லார்ஜ் டைமென்ஷன் இருந்தாலும் பேட்டர்ஸ் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஏன்னா அந்த பிச் கண்டிஷன் வந்து பேட்டர்ஸுக்கு அந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. இருந்தாலும் இந்த ரீஜன்லாம் வந்து பெருசாக இருக்கிறதால ஸ்பின்னர்ஸுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அவுட்கம்ஸ் பார்க்கலாம். இந்த சீசனில் இதுவரை இங்கே 6 மேட்ச் வந்து நடந்திருக்கு, அதில் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணவங்களும் செகண்டாக பேட் பண்ணவங்களும் ஈச் 3 கேம்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 180 செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 163 வந்துருக்கு. 2 இன்னிங்ஸ்க்குமான அந்த ஆவரேஜ் ரன்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 17 ரன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுவே ஃபஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் 183 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் வந்திருக்கு. இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டில் 63% ஆஃப் ரன்ஸ் வந்து 4s and 6s மூலமாக அடிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சீசனில் நடந்த 6 மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, அவங்க 47 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் வந்து 28 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 4 விக்கெட் வந்து எடுக்கிறாங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இது ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் 2.3 வந்திருக்கு, டீசெண்டாக வந்திருக்கு. ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் வந்து நல்லா இருக்குது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ஒவ்வொரு 19 பால்ஸ்க்கு ஒரு விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் வந்து ஒவ்வொரு 20 பால்ஸ்க்கு ஒரு விக்கெட்டும் வந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு நரேந்திர மோடி ஸ்டேடியம் மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டார்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பவர் பிளே ஓவர்ஸில், அதாவது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் வான்கடே ஸ்டேடியம் மாதிரி தான் வந்து இந்த கிரவுண்டில் வந்து மேட்ச் ப்ரோக்ரஸ் ஆகிருக்கு. அந்த இனிஷியல் ஓவர்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸோடைய டாமினேஷன் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2 இன்னிங்ஸோட பவர் பிளே ஓவர்ஸ்லேயும் பவுலர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, மெயினாக வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஓவர்ஸில் வந்து நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க. ஜிடி டீமோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் முகமது ஷமி ஆகட்டும், ஜோஸ்வா லிட்டில், அதுக்கப்புறமா வந்து ஹர்திக் பாண்டியா கூட ஒரு சில மேட்சஸில்
அந்த பவர் பிளே ஓவர்ஸ்லாம் நல்லா பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இதுவே மிடில் ஓவர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக வந்து அதாவது 2017லேருந்து பார்க்கும்போது இந்த கிரவுண்டில் ஜென்ரலாகவே வந்து ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும் போது தான் ஸ்பின்னர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த மிடில் ஓவர்ஸில். பட் அது வந்து இந்த சீசனில் வந்து மாறியிருக்கு. அதுக்கான காரணம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஃபஸ்ட்டு மூணு மேட்சும் செகண்டாக பேட் பண்ண டீமும் அடுத்த மூணு மேட்சும் வந்து ஃபஸ்ட்டாக பேட் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் மிக்சடு ரிசல்ட்டாக வந்திருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸில் தான் வந்து அதிகமாக விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. இந்த பேஸில் தான் ஸ்பின்னர்ஸ் நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான பிச் ரிப்போர்ட் வந்து பாருங்கள், ஒருவேளை செகண்டாக பேட் பண்ணும்போது பேட்டர்ஸ்க்கு அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லை இல்லாத பட்சத்தில், அதுவும் குறிப்பாக வந்து ஜிடி டீம் செகண்டாக போல் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது அந்த டீம் இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ் ரஷித் கான் ஆகட்டும், அதே போல் நூர் அகமத், இந்த ரெண்டு பேரும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதுவே டெத் ஓவர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் டெத் ஓவர்ஸில் பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டாக எந்த டீம் வந்து பேட் பண்ணுறாங்களோ அந்த டீமில் இருக்கக்கூடிய ஃபினிஷர்ஸை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ரெண்டு டீம்லேயும் வந்து ஃபினிஷர்ஸ் இருக்காங்க. ஜிடி டீமில் வந்து பார்த்திங்கன்னா டேவிட் மில்லர் வந்திருக்காரு. இதுவே வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் வந்து ஹென்ரிச் கிளாசன் வந்திருக்காரு. ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு எதிராக சூப்பராக ஆடக்கூடிய பேட்டர்ஸ் தான் இந்த ரெண்டு பேரும். இதுவே செகண்ட் இன்னிங்ஸ் டெத் ஓவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸில் பேட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. இன்றைக்கான மேட்ச்சில் வந்து செகண்டாக பவுல் பண்ணக்கூடிய டீம் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா செகண்டாக எந்த டீம் வந்து பவுல் பண்ணுறாங்களோ அந்த டீம் இருக்கக்கூடிய டெத் ஓவர் பவுலர்ஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். குறிப்பாக வந்து ஜிடி டீம் செகண்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது மோஹித் சர்மா அவரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா டெத் ஓவர்ஸில் தான் அவர் நிறையா ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணுவார். ஜோஸ்வா லிட்டில் அவர் இருக்கிற வரைக்கும் மோஹித் சர்மாவுக்கு அந்தளவுக்கு வந்து வேல்யூ இல்லை. இனி மேற்கொண்டு வரக்கூடிய மேட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜோஸ்வா லிட்டில் வந்து ப்ளே பண்ண மாட்டார். அதனால் மோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஓவர்ஸ் வந்து டெத் ஓவர்ஸில் போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச்சில் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். இதையும் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபேஸில் வந்து பேட்டர்ஸ்க்கு டஃப்பாக இருந்திருக்குன்னா செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஓவர்ஸ் தான். ரன் ரேட் பார்க்குறது மூலம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுவே வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் டெத் ஓவர்ஸில் பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ரேட் வந்து 12.3 வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு குஜராத் டைட்டன்ஸ் டீம் ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் கைடு வந்து பார்க்கலாம். குஜராத் டீம் லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு எதிராக 27 ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் டிஃபீட் ஆயிருந்தாங்க. இருந்தாலும் பாயிண்ட் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளேஸில் தான் வந்திருக்காங்க. 12 மேட்சஸ் இதுவரை ப்ளே பண்ணியிருக்காங்க, அதில் 8 மேட்சஸில் வின் பண்ணியிருக்காங்க. 16 பாயிண்ட்ஸோட ஃபஸ்ட்டு ப்ளேஸில் வந்திருக்காங்க. ப்ளே ஆஃபுக்கு கிட்டத்தட்ட குவாலிஃபை ஆகிட்டாங்க. இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ளேஸை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கும் அந்த இன்டென்ட்டோட ப்ளே பண்ணுவாங்க. அடுத்ததாக குஜராத் டீம் பாசிபிள் பிளேயிங் லெவன் வந்து பார்க்கலாம். சுப்மான் கில், விருதிமான் சாஹாப், ஹர்திக் பாண்டியா, விஜய் சங்கர், டேவிட் மில்லர், ராகுல் திவாத்தியா, அபினவ் மனோகர், ரஷித் கான், நூர் அகமத், முகமத் ஷமி அண்ட் மோஹித் சர்மா. நெக்ஸ்ட்டு வந்து டீம் கம்போசிஷன் வந்து பார்க்கலாம். இந்த பாசிபிள் பிளேயிங் லெவனில் 7 குவாலிஃபைட் பேட்டர்ஸ் வந்துருக்காங்க. அதில் ரெண்டு பேர் தான் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, மீதி எல்லாருமே வந்து ரைட் ஹேண்டர்ஸாக இருக்கிறதால ஆப்போசிட் டீம் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அலர்ட். பட் ஆப்போசிட் டீமில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எல்ஏ பவுலர் வந்து இல்லை அந்த மெயின் ஸ்பின்னர்ஸில். பட் பார்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மா வந்து பவுல் பண்ணுவார். சப்போர்ட்டிவ் பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீமில் ஒருத்தர் இருக்கார், ரஷீத் கான். லாஸ்ட் மேட்சில் கூட சூப்பராக வந்து பேட் பண்ணியிருந்தார். ஃப்ரண்ட்லைன் பவுலர்ஸ் 5 பேரும் சப்போர்ட்டிவ் பவுலர் ஒருத்தரும் வந்து இருக்காங்க இந்த டீமில். மெயின் ஃபாஸ்ட் பவுலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முகமது ஷமி, ஹர்திக் பாண்டியா அண்ட் மோஹித் சர்மா. மெயின் ஸ்பின்னர்ஸில் வந்து ரஷீத் கான் அண்ட் நூர் அகமத். ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ராகுல் திவாத்தியா வந்து அசிஸ்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட் வந்து ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாம். டாப் ஆர்டர் பேட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு பேருமே லாஸ்ட் மேட்ச் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. ஹர்திக் பாண்டியா வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து சுமாராக தான் வந்து இருந்திருக்கு. சுப்மான் கில் ஆகட்டும், ரிதிமான் சாஹா ஆகட்டும், இந்த பேருமே இந்த ரெண்டு பேருமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மிடில் ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சங்கர் அண்ட் டேவிட் மில்லர், இந்த ரெண்டு பேரும் நல்ல ஃபார்மில் வந்திருக்காங்க. இதுவே ராகுல் திவாத்தியா, அபினவ் மனோகர் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு இந்த சீசனில் பொறுத்த வரைக்கும் கேம் டைம் வந்து கிடைக்கல. பவுலர்ஸில் வந்து ரஷீத் கான் ஒரு சூப்பர்பான ஃபார்மில் வந்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் கூட வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். மற்ற பவுலர்ஸில் வந்து மோஹித் சர்மா அண்ட் முகமது ஷமி, இந்த ரெண்டு பேரும் ஒரு சில மேட்சஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நூர் அகமத் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ரெண்டு மேட்ச் வந்து இவருக்கு சரியாக அமையல. ஃபஸ்ட்டு இந்த சீசனில் ப்ளே பண்ணும்போது நல்லா பவுல் பண்ணிட்டு இருந்தார், நிறையா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தார். நெக்ஸ்ட்டு குஜராத் பேட்டர் செட்வேட் அண்ட் வெனியூ ரெக்கார்டு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சுப்மான் கில், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வந்து டீசெண்டாக இருக்குது. ஒரு இன்னிங்ஸ் கேவரேஜாக 26 ரன்ஸ் அடிச்சிருக்காரு எஸ்ஆர்எஸ் டீமுக்கு எதிராக. இதுவே வென்யூ ரெக்கார்ட் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஸ்டாண்டிங்காக வந்திருக்கு. ஒரு இன்னிங்ஸ் கேவரேஜாக 44 ரன்ஸ் அடிச்சிருக்காரு நரேந்திர மோடி ஸ்டேடியமில். அதில் பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 94 ரன்ஸும் வந்திருக்கு. அடுத்தா வந்து விருதிமான் சாஹாப், இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வென்யூ ரெக்கார்ட் சுமாராக தான் வந்திருக்கு. ஒரு இன்னிங்ஸ் கேவரேஜாக 19 ரன்ஸ் அடிச்சிருக்காரு.
ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு இன்னிங்ஸ்க்கு ஆவரேஜாக 28 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஹார்திக் பாண்டியா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு ரா ஸ்டாட்ஸ் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஒரு இன்னிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. வென்யூ ரெக்கார்ட் வந்து இவருக்கு நல்லா இருக்குது. ஒரு இன்னிங்ஸ்க்கு ஆவரேஜாக 28 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து விஜய் சங்கர் எஸ்ஆர்எஸ் டீமுக்காக இவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 23 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் டீமுக்காக தான் இவர் ப்ளே பண்ணிட்டு இருந்தார். வென்யூ ரெக்கார்ட் பார்த்திங்க அப்படின்னா இவருக்கும் வந்து நல்லா இருக்குது. ஒரு இன்னிங்ஸ் கேவரேஜாக 29 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரிமைனிங் பேட்டர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேவிட் மில்லர், அபினவ் மனோகர் அண்டு சாய் சுதர்ஷன் இந்த மூணு பேருக்குமே வந்து வென்யூ ரெக்கார்ட் வந்து நல்லா இருக்குது. குறிப்பாக வந்து சாய் சுதர்ஷன் இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு மேட்ச் ப்ளே பண்ணி 95 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஒரு இன்னிங்ஸ் கேவரேஜாக 32 ரன்ஸ் அடிச்சிருக்காரு சாய் சுதர்ஷன். நெக்ஸ்ட் குஜராத் பவுலர் செட் வெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முகமது ஷமி. ஹெட் வெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்குது. ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 14 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. மோகித் சர்மா இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் வெட் ரெக்கார்ட் நல்லா இருக்குது. 12 இன்னிங்ஸில் 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு எஸ்ஆர்எஸ் டீமுக்கு எதிராக பவுல் பண்ணும்போது. வென்யூ ரெக்கார்டும் நல்லா இருக்குது. இந்த கிரவுண்டில் பவுல் பண்ண 4 இன்னிங்ஸில் டோட்டலாக 8 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஹர்திக் பாண்டியா இவர் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஹெட் வெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே வந்து சுமாராக தான் வந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பவுல் பண்ணவே இல்லை. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரஷீத் கான், இவருக்கு வந்து வென்யூ ரெக்கார்ட் நல்லா இருக்குது. 7 இன்னிங்ஸில் 12 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. எஸ்ஆர்எஸ் டீமுக்காக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரெண்டு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு, அதில் ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. குஜராத் டீமுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி எஸ்ஆர்எஸ் டீமுக்காக தான் வந்து ரஷீத் கான் ப்ளே பண்ணிட்டு இருந்தார். அவருடைய ஃபார்மர் டீமுக்கு எதிராக இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறாரு. நெக்ஸ்ட் வந்து நூர் அகமத், இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்குது. அல்சர் ஜோசப் இவர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எஸ் டீமுக்காக சூப்பராக வந்து பவுல் பண்ணியிருக்காரு. 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 6 விக்கெட் ஹாலும் வந்து இருக்குது. ரிமைனிங் பவுலர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாய் கிஷோர் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட்டு எஸ்ஆர்எஸ் டீம் ப்ரிவ்யூ வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் கைட் வந்து பார்க்கலாம். எஸ்ஆர்எஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை இந்த சீசனில் வந்து 11 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 4 மேட்சஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க. 8 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 9th பிளேஸில் வந்திருக்காங்க. ப்ளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆகும் வாய்ப்பை வந்து ஆல்ரெடி வந்து இவங்க இழந்துட்டாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கிற 7 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸில் டிஃபீட் ஆயிருந்தாங்க எஸ்ஆர்எச். வரக்கூடிய 3 மேட்சும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு ஆறுதல் வெற்றிக்காக வந்து ப்ளே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எஸ்ஆர்எஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 வந்து பார்க்கலாம். அன்மோல் பிரீத் சிங், அபிஷேக் சர்மா, ராகுல் திரிபாதி, ஹேடன் மார்க்ரம், கிளென் பிலிப்ஸ், ஹென்ரிஸ் கிளாசன், அப்துல் சமாத், மார்க்கோ யான்சன், புவனேஸ்வர் குமார், தங்கராசு நடராஜன் அண்ட் மயாக் மார்க்கண்டே. நெக்ஸ்ட் வந்து டீம் கம்போசிஷன் வந்து பார்க்கலாம். இந்த பாசிபிள் பிளேயிங் 11ல் 6 குவாலிஃபைட் பேட்டர்ஸ் வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் வந்திருக்காரு. குஜராத் மாறிய இந்த டீம்லேயும் வந்து நிறையா பேர் வந்து ரைட் ஹேண்டர்ஸாக இருக்கிறதால ஆப்போசிட் டீமில் இருக்கக்கூடிய எஸ்எல்ஏ பவுலருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அலர்ட். பட் ஆப்போசிட் டீமில் அந்த ஸ்டார்டிங் 11ல் லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் வந்து இல்லை. பட் அந்த ஸ்குவாடில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் வந்திருக்காரு சாய் கிஷோர். சப்போர்ட்டிவ் பேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீமில் 2 பேர் வந்திருக்காங்க. ஃப்ரண்ட் லைன் பவுலர்ஸ் 4 பேரும், சப்போர்ட்டிவ் பவுலர்ஸ் ஒருத்தரும் வந்திருக்காங்க. மெயின் ஃபாஸ்ட் பவுலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா புவனேஸ்வர் குமார், மார்க்கோ யான்சன் அண்ட் தங்கராசன் நடராஜன். ரெண்டு லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸும் ஒரு ரைட் ஆர்ம் சீமரும் வந்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கண்டே வந்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் விவரன் சர்மா இவர் வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்து டீமுக்குள்ளே வந்திருந்தார். ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் ஏடன் மார்க்ரம் இவர் வந்து அசிஸ்ட் பண்ணுவார். அடுத்ததான் வந்து ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாம். டாப் ஆர்டர் பேட்டர்ஸில் அன்மோல் பிரீத் சிங் இவர் இந்த சீசனில் ப்ளே பண்ண 3 மேட்சும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 3 மேட்ச்லேயும் வந்து 30 ப்ளஸ் ஸ்கோர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அபிஷேக் சர்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மேட்சஸ் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ராகுல் திரிபாதி இவர் வந்து லாஸ்ட் சீசனில் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனில் வந்து கொடுக்கல. நிறைய மேட்சஸில் வந்து ஃபெயில் ஆயிருக்காரு. மிடில் ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஹென்ரிஸ் கிளாசன் ஒரு சூப்பர்பான ஃபார்மில் வந்திருக்காரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா டேக் ஆன் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பேட்டராக வந்திருக்காரு. மற்ற பேட்டர்ஸ் வந்து டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பவுலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பவுலர்ஸ் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து சுமாராக தான் வந்து இருந்திருக்கு. ஒரு சில பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தங்கராசன் நடராஜன், புவனேஸ்வர் குமார் இந்த ரெண்டு பேரும் வந்து ஒரு சில மேட்சஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே போல் மார்க்கோ யான்சனும் ஒரு சில மேட்சஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் எஸ்ஆர்எச் பேட்டர்ஸ் ஹெட் வெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அபிஷேக் சர்மா, குஜராத் டீமுக்காக இவர் ப்ளே பண்ண 2 மேட்சும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு இன்னிங்ஸ் கேவரேஜாக 53 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ராகுல் திரிபாதி இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வென்யூ ரெக்கார்ட் நல்லா இருக்குது. ஒரு இன்னிங்ஸ் கேவரேஜாக 30 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பட் ஹெட் வெட் ரெக்கார்ட் வந்து சுமாராக தான் வந்திருக்கு. ஹேடன் மார்க்ரம் இவர் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் டீமுக்காக ப்ளே பண்ண 2 மேட்ச்சில் 68 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. ஸ்டாட்ஸ் வந்து நல்லா இருக்குது. மயாக் மார்க்கண்டே இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண 2 மேட்ச்சில் 130 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரெக்கார்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதில் பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 19 ரன்ஸும் வந்து அடிச்சிருக்காரு.
நெக்ஸ்ட் எஸ்ஆர்எச் பவுலர்ஸ் ஹெட் டு ஹெட் இன்டர்வியூ ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். எஸ்ஆர்எச் பவுலர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் அண்ட் நடராஜன் ரெண்டு பேருமே வந்து குஜராத் டீமுக்கு ரெண்டு இன்னிங்ஸ் பிளே பண்ணி ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காங்க. உம்ரான் மாலிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ரெண்டு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஆறு விக்கெட் எடுத்திருக்காரு. அதுல பெஸ்டா ஒரு இன்னிங்ஸ்ல ஃபைவ் விக்கெட் ஹோலும் வந்திருக்கு. லாஸ்ட் சீசன்ல குஜராத் டீமோட நிறைய பேட்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டம்ப் பறந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாரு செகண்டா பவுல் பண்ணும்போது. நெக்ஸ்ட் இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து மேட்ச் அப்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ் வந்து பார்த்துடலாம். குஜராத் பேட்டர்ஸ் வர்சஸ் எஸ்ஆர்எச் பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருதிமான் சாஹா இவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபோர் ஓவர்ஸில் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு எதிராக ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. இன்றைக்கான போட்டியில் ஆப்போசிட் டீமில் மார்க்கோ யான்சன் வந்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச் வந்து இவர் பிளே பண்ணல. இன்றைக்கான மேட்சில் பிளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச்சில் இவருக்கு பதிலாக வந்து ஃபசலக் ஃபரூக்கி பிளே பண்ணியிருந்தார். அவரும் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் தான். இது போக வந்து பார்த்தீங்கன்னா நடராஜனும் வந்திருக்காரு. பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நடராஜன் வந்து ஃபஸ்ட்டு ஃபோர் ஓவர்ஸில் வந்து பவுல் பண்ண மாட்டார். ஃபிஃப்த் ஆர் சிக்ஸ்த் ஓவர் வந்து பவுல் பண்ணுவார். நெக்ஸ்ட் வந்து விருதிமான் சாஹா இவர் வந்து ரிஸ்ட் ஸ்பின்னுக்காரவும் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. இன்றைக்கான போட்டியில் மயாங்க் மார்க்கண்டே வந்திருக்காரு லெக் ஸ்பின்னர். அடுத்தா வந்து விஜய் சங்கர் அண்ட் டேவிட் மில்லர் ரெண்டு பேருமே வந்து ரா பேஸ்க்கு எதிராக ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. ஒருவேளை இன்றைக்கான மேட்ச்சில் உம்ரான் மாலிக் பிளே பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மேட்சப்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள். அடுத்தா வந்து எஸ்ஆர்எச் பேட்டர்ஸ் வர்சஸ் ஜிடி பவுலர்ஸுடைய மேட்சப்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அபிஷேக் சர்மா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்ட் ஸ்பின்னுக்கு எதிராக ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஆப்போசிட் டீமில் இன்றைக்கி குவாலிட்டியான ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் வந்திருக்காங்க. ரெண்டு பேர் வந்திருக்காங்க, ரஷித் கான் அண்ட் நூர் அகமத். அதே போல் ஹென்ரிஸ் கிளாசன் அவரும் வந்து ரிஸ்ட் ஸ்பின்னுக்கு எதிராக ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஹென்ரிஸ் கிளாசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா டேக் ஆன் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பேட்டராக வந்து இருக்காரு. பட் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட் வந்து அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாதி. இவர் வந்து மோஸ்ட் ஆஃப் த பேட்டர்ஸ்க்கு எதிராக மோஸ்ட் ஆஃப் த பவுலிங் டைப்புக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது ஸ்பின் ஆகட்டும் சரி, இல்லை ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆகட்டும், பட் இந்த ரா பேஸ்க்கு எதிராக மட்டும் ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருக்காரு. அதுவும் குறிப்பாக அந்த பவுன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் ஆஃப் லென்த் டெலிவரி அதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிளாக இருக்காரு. இன்றைக்கான போட்டியில் அல்சாரி ஜோசப் அவர் வந்து பிளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. ஒருவேளை அவர் பிளே பண்ணுற பட்சத்தில் ராகுல் திரிபாதி இவருக்கு வந்து த்ரெட்டாக இருக்காரு. நீங்கள் த்ரீ பேட்டர் த்ரீ பவுலர் ஃபேண்டசி ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா அதுக்கான பெஸ்ட் ஆப்ஸோட லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐபிஎல்க்கு ஒவ்வொரு மேட்சுக்கும் கேட்ஜெட் கான்டெஸ்ட் அண்ட் கிவ் அவே கான்டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லீடர் போர்ட் கான்டெஸ்ட்டும் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. இதை பற்றி நான் டீட்டெயிலாக டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கான்டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு பிளேயரை மட்டும் செலக்ட் பண்ணி கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுற ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக வந்திருக்கு. குபேரா அண்ட் ஸ்போர்ட்டஸ் ஆப் மூலமாக நீங்கள் ஒரு பிளேயரை மட்டும் செலக்ட் பண்ணி கான்டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணலாம். இந்த ஒரு ஃபீச்சரும் வந்துருக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த ஆப்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் அண்ட் இன்வைட் கோட் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் வந்து பார்க்கலாம். கீப்பர் செக்ஷனில் ஹென்ரிஸ் கிளாசன் அண்ட் விருதிமான் சாஹா. இதில் இன்னொரு ஆப்ஷனும் வந்து இருக்கார் அன்மோல் பிரீத் சிங். லாஸ்ட் ரெண்டு மேட்சாகவே சூப்பராக நல்லா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு. இருந்தாலும் இன்றைக்கான மேட்சை பொறுத்த வரைக்கும் அந்த பவர் பிளே ஓவர்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸோட டாமினேஷன் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட் டீமில் குவாலிட்டியான நியூ பால் பவுலர்ஸ் வந்து இருக்காங்க. முகமது ஷமி வந்து இருக்காரு. அது போக ஹர்திக் பாண்டியா இன்றைக்கி பவுல் பண்ணுறாரு. அப்படிங்கும் போது அன்மோல் பிரீத் சிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. இருந்தாலும் அந்த இந்த சீசனில் பிளே பண்ண மூணு மேட்ச்லேயும் வந்து 30+ ஸ்கோர் வந்து பதிவு செஞ்சுருக்காரு. கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக ஒரு பிக்காக வந்து இருப்பார் அன்மோல் பிரீத் சிங். பேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்மேன் கில், அபிஷேக் சர்மா அண்ட் டேவிட் மில்லர். இதில் சுப்மேன் கில் வந்து இந்த மேட்சுக்கு டாப் கேப்டன்சி பிக்காக வந்திருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் 45% ஆஃப் ஃபேண்டசி மேனேஜர்ஸ் வந்து கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து இவருக்கு சரியாக அமையல. அந்த வான்கட்டி ஸ்டேடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே சுப்மேன் கில்க்கு ரெக்கார்ட் வந்து சுமாராக தான் வந்திருக்கு. பட் இந்த கிரவுண்டில் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த கிரவுண்டில். அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸை நல்லா டேக் ஆன் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பேட்டராக வந்திருக்காரு சுப்மேன் கில். ஆப்போசிட் டீமில் அந்த பவர் பிளே ஓவர்ஸில் ரெண்டு லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் வந்து பவுல் பண்ணுவாங்க. மார்க்கோ யான்சன் பிளே பண்ணார்னா அவரும், அது போக நடராஜனும் வந்து பிளே பண்ணுவார். ஆல்ரெடி பிக்னு வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, அவருக்கு பதிலாக நீங்கள் ராகுல் திரிபாதியாக ப்ரிஃபர் பண்ணலாம். பட் ஆல்ரெடி சொன்னது போல் ராகுல் திரிபாதிக்கு அந்த ரா பேஸ்க்கு எதிராக வந்து த்ரெட் இருக்குது. ஆல்ரவுண்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா அண்ட் எடின் மார்க்ரம். இதில் ஹர்திக் பாண்டியா வந்து இந்த மேட்சுக்கு டாப் கேப்டன்ஷிப் பிக்காக வந்திருக்காரு. 26% ஆஃப் ஃபேண்டசி மேனேஜர்ஸ் வந்து இவரை கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. பட் ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் பவுலிங் பண்ணால் மட்டுமே இவருடைய ஃபேண்டசி வேல்யூ வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஏன்னா பேட்டிங் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசனில் அந்தளவுக்கு இவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. பட் பவுலிங்கில் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃபோர் ஓவர்ஸில் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. இந்த டெக்கும் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு இனிஷியல் ஓவர்ஸில் சப்போர்ட்டாக வந்திருக்கும். இன்றைக்கான மேட்ச்சில் இவர் பவுல் பண்ணுறாரு அப்படிங்கும் போது நீங்கள் வந்து இவரை பிக் பண்ணலாம். ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிது அப்படின்னா நான் வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஷித் கான், முகமது ஷமி, நூர் அகமத் அண்ட் புவனேஸ்வர் குமார்.
இதில் வந்து நூர் அகமத் வந்து இந்த மேட்ச்சுக்கு டாப் டிஃபரன்ஷியல் பிக்காக வந்திருக்காரு. லாஸ்ட் 2-3 மேட்சாகவே இவர் வந்து சரியாக பவுல் பண்ணலை, அதனால் வந்து பர்சன்டேஜ் செலெக்ஷன் வந்து கம்மியாக இருக்குது. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக வந்திருப்பார். ஆப்போசிட் டீமில் நிறைய பேர் வந்து ரிஸ்ட் ஸ்பின்னுக்கு எதிராக ஸ்ட்ரகிளாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 15 ஓவர்ஸுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 ஓவர் வந்து பவுல் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த சீசனில். அதனால் வந்து அப்பவும் வந்து இவருடைய ஃபேண்டசி வேல்யூ வந்து ஹையாக இருக்கும். இவருக்கான ஆல்ரைட் பிக்னு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கோ யான்சன் வந்து இருக்காரு. ஃபஸ்ட்டாக எஸ்ஆர்எஸ் டீம் வந்து பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது அவரை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். டாப் கேப்டன்ஷிப் பிக்காக வந்து பார்த்திங்கன்னா ரஷித் கான் வந்திருக்காரு. 40.85% ஆஃப் ஃபேண்டசி மேனேஜர்ஸ் வந்து இவரை கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலேயுமே வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இதில் வந்து டிஃபரன்ஷியல் கேப்டன்ஷிப் பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா முகமது ஷமி வந்து இருக்கார். ஆப்போசிட் டீமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அபிஷேக் சர்மாவாகட்டும் அதே போல் அன்மோல் பிரீத் சிங் ரெண்டு பேருமே வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டராக வந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது முகமது ஷமி வந்து டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. அந்த டெக் சப்போர்ட்டும் இவருக்கு இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து முகமது ஷமி வந்து டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மேட்சுக்கான கிவ்அவே கொஷின் வந்து பார்க்கலாம். இன்றைக்கான கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுப்மன் கில் இன்றைக்கி மேட்ச்சில் எவ்வளோ ட்ரீம் 11 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவார் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதோடைய ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இதோடய ரூல்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எடிட்டட் அண்ட் மல்டிபிள் கமெண்ட்ஸ்க்கு அலோட் கிடையாது. யார் நியரஸ்ட்டாகவும் அதே போல் ஃபாஸ்ட்டாகவும் பதில் சொல்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின்னராக டிக்ளேர் பண்ணப்படுவாங்க. இன்றைக்கி நைட்டு 7:30 வரைக்கும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் வந்து கிராண்ட் லீக் டீம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பேஸ் டீம் இங்கே நான் கொடுத்துருக்கேன். இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நீங்கள் வந்து பேஸாக எடுத்துகிட்டு ஃபேண்டசி லெவலில் இருக்கக்கூடிய ரிமைனிங் பிளேயர்ஸ் ஆல்ரைட் ஆப்ஷன், அதுக்கப்புறமா அடுத்து நான் சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் வந்து கிராண்ட் லீக் டீம் மேக் பண்ணிக்கலாம். நேற்றுக்கான ப்ரிவியூவில் நான் வந்து சொல்லியிருந்தேன், ராஜஸ்தான் வர்சஸ் பெங்களூர் மேட்ச் வந்து ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னா வந்து ப்ராப்பரான டிஃபரன்ஷியல் பிக் வந்து இல்லை, அது போக வந்து கேப்டன்சி ஆப்ஷன்லையும் நிறையா பேர் வந்து இருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் கிராண்ட் லீக் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இருந்துச்சு. ராஜஸ்தான் டீம் வந்து செகண்டாக பேட் பண்ணும்போது ரொம்ப புவராக பேட் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் மேட்ச் எடுத்துட்டிங்க அப்படின்னா, தோனி வந்து டாஸ் அப்போ என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, செகண்டாக பேட் பண்ணும்போது பிச் வந்து ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, அதனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூ வந்து இருந்துச்சு செகண்டாக பேட் பண்ணும்போது, அதனால் வந்து அது கேகேஆர் டீமுக்கு அட்வான்டேஜாக வந்து அமைஞ்சது. இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து ஒரு சில மேட்சஸில் வந்து நடக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அதனால தான் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணுறதுல நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அதே போல் வந்து நம்ம எந்த லீக்ல இன்வெஸ்ட் பண்றோம் அதுலயும் வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க எந்த லீக்ல வந்து ஜாயின் பண்ணும் அப்படின்னு. நான் எல்லாத்துக்கும் சொல்றது அதுதான், மல்டி வின்னர் லீக்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணுங்க. 11 மெம்பர் லீக், 25 மெம்பர் லீக், அந்த மாதிரி லீக்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணுங்க. நீங்க வந்து இந்த ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட், 3 மெம்பர் லீக் இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து டைம் வேஸ்ட் தான் நான் வந்து சொல்லுவேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ட்விட்டர், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். நான் வந்து லிங்க் வந்து டெலிகிராம்ல அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் இந்த மேட்சுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்கலாம். எப்போவுமே இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஈக்குவல் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய டீம் வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும் போது எந்த டீம் செகண்டாக பேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்துருக்கும். பட் இன்றைக்கான மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீம் ஸ்ட்ரென்த் எடுத்துட்டோம்னா எஸ்ஆர்எஸ் டீமோட குஜராத் டீம் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் டாஸ் ஃபேக்டர் ஆகட்டும் அதே போல் டீம் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி தான் வந்து நம்ம வந்து டீமை மேக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து வின்னர் ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸாக வந்து குஜராத் டீம் தான் வந்திருக்காங்க. டீம் ஸ்ட்ரென்த் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துமே வந்து குவாலிட்டியாக இருக்கக்கூடிய டீம் வந்து குஜராத் தான் வந்திருக்கு. இதே வந்து எஸ்ஆர்எஸ் டீம் எடுத்துட்டிங்க அப்படின்னா பவுலிங் ரேட் வந்து நல்லா இருக்குது, பட் பேட்டிங் எடுத்துட்டிங்க அப்படின்னா டாப் ஆர்டர் வந்து கொஞ்சம் சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு வராங்க. ஒரு சில மேட்சஸ் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, பட் மிடில் ஆர்டர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. குறிப்பாக வந்து ஹென்ரிச் கிளாசன் ரொம்ப நல்லா பேட் பண்ணிட்டு வராரு. இன்றைக்கான மேட்சை பொறுத்த வரைக்கும் அந்த லாஸ்ட் 3 மேட்ச் இங்கே நடந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக பேட் பண்ணவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது குஜராத் டைட்டன்ஸ் இன்னைக்கு டாஸ் அவங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கிற பட்சத்தில் அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. எஸ்ஆர்எஸ் டீம் எடுத்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கான மேட்ச்சில் அந்த டாஸ் ஃபேக்டர் அதுக்கப்புறமா வந்து ப்ராப்பராக இன்றைக்கான மேட்சை எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படிங்கும் போது குஜராத் டீமை வந்து வின் பண்ணலாம். அது எல்லாமே வந்து டாஸ் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. அதே போல் நம்ம லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் பார்த்தா எதுவும் ஃபைனலாக டிசைட் பண்ண முடியும் இன்றைக்கான மேட்ச் பொறுத்த வரைக்கும். அதனால் நம்ம வந்து டாஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட் ஸ்டாஸுக்கு அப்புறமா நான் வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்கிற ஸ்டாட்ஸ் போக இன்னும் நிறையா ஸ்டாட்ஸ் நான் அங்கேயும் வந்து ஷேர் பண்ணுவேன், அதனால் மறக்காமல் அங்கேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.